மார்னிங் மை டியர் கிட்ஸ், ஹோப் ஆல் ஆர் ஃபைன், பி சேஃப் அண்ட் டேக் கேர் மை டியர் கிட்ஸ். வாங்க இப்போ மேக்ஸ் சப்ஜெக்ட்குள்ளே நம்ம போகலாம். நம்ம மேக்ஸ் சப்ஜெக்டில் தேர்ட் லெசன் தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி டூ பார்ட்ஸ் பார்த்துட்டோம். தேர்ட் லெசன் நேம் வந்து பேட்டர்ன்ஸு. பேட்டர்ன்ஸில் ஃபஸ்ட் பார்ட்ஸில் வந்து சவுண்ட் ஆஃப் நேச்சர்ஸ்ன்னு பார்த்துருந்தோம். இந்த பேர்ட்ஸோடைய நேச்சர் சவுண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு ஃபன் ஆக்டிவிட்டி சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு ரைம்ஸ் பார்த்துருந்தோம். உங்களையுமே இதை மேம் வீட்டில் பண்ணி பார்க்க சொல்லியிருந்தேன். நம்ம கிளாஸ்க்கு வரும்போது மேம் அது உங்களுக்கு ரியலாக செஞ்சு காமிக்கிறோம், ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன் ஷேப்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸு. ஷேப்ஸும் பேட்டர்ன்ஸும் சொல்லிவிட்டு இந்த பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு மேம் டீச் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் ஒன்று ஆக்டிவிட்டி சொல்லியிருந்தேன், இதில் ஹோம் ஒர்க்ஸ் கொடுத்துருந்தேன். ஒன் ஆர் டூ த்ரீ மெம்பர்ஸ் தான் எனக்கு ஹோம் ஒர்க் ரெகுலராக சென்ட் பண்ணுறீங்க. அதர்ஸ் என்ன பண்ணுறீங்க தெரியல. கண்டிப்பாக ஹோம் ஒர்க்ஸ் பண்ணுங்கள், வீடியோஸ் பாருங்கள். அப்படியே இருந்தால் நமக்கு டச் விட்டுரும், என்ன நடக்குது கிளாஸில்ன்றதே தெரியாமல் போயிடும். பேரண்ட்ஸ் நீங்களும் கொஞ்சம் ஒபே பண்ணுங்கள், கண்டிப்பாக வீடியோஸ் பார்க்க வைங்க குழந்தைங்கள, ஹோம் ஒர்க் சென்ட் பண்ண சொல்லுங்கள், ஓகேவா? கூடிய சீக்கிரம் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிடும், அப்போ வந்து ஒன்றுமே தெரியாமல் குழந்தைங்க வந்து கிளாஸில் உட்காந்துட்ருப்பாங்க. இது டச்சில் இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேரண்ட்ஸ் யூஸிங் ஷேப்ஸு சொல்லிட்டு இது பார்த்துருந்தோம். மேம் வந்து இது எப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன், லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். பார்க்காதவங்க லாஸ்ட் வீடியோவை போய் பாருங்கள், கண்டிப்பாக வீடியோஸ் பாருங்கள். எவ்வளோ கேம்ஸ் விளையாடுறீங்க, ஃபோன் எவ்வளோ நேரம் வச்சு யூஸ் பண்ணுறீங்க. அட்லீஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் கூட இல்லை, செவன் மினிட்ஸ் எயிட் மினிட்ஸ் தான் இந்த வீடியோஸ் பாருங்கள். பார்த்தா உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் ஒன்று இல்லைன்னா ஒன்று ஞாபகம் இருக்கும் இல்லையா? வீடியோஸ் கண்டிப்பாக பாருங்கள். டுடே கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, நவு ட்ராய அ பேட்டர்ன் ஷோவிங் ஒன் பெட்டல், டூ பெட்டல்ஸ், த்ரீ பெட்டல்ஸ், ஃபோர் பெட்டல்ஸ், ஃபைவ் பெட்டல்ஸ். அதாவது நான் வந்து இப்போ வந்து ஒரு ட்ரா பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா, பெட்டல்ஸ் பெட்டல்ஸ்னால் இதே சொல்லுவாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு ஒன் பெட்டல்ஸ், டூ பெட்டல்ஸ், த்ரீ பெட்டல்ஸ், ஃபோர் பெட்டல்ஸ், லாஸ்ட்டாக ஃபைனலாக ஃபைவ் பெட்டல்ஸ். ஃபைவ் பெட்டல்ஸ் ட்ரா பண்ணும்போது ஒரு ஃப்ளவராக இது வந்து கம்ப்ளீட் ஆகிடும் இல்லையா? இதுதான் இங்கே பண்ண சொல்லியிருக்காங்க. புக்கு வச்சுருக்கோங்க, எல்லாருமே இந்த மாதிரி ட்ரா பண்ணி பாருங்கள், ஓகேவா? மேம் என்கிட்ட புக்கு இல்லை, நாங்கள் இன்னும் புக்கு வாங்கலைன்றவங்க கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு புக்கு வாங்கிக்கோ. பட் இல்லைன்னா ரஃப் நோட்டில் எனக்கு ட்ரா பண்ணி இந்த மாதிரி சென்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வேன் ஷேப்ஸ் ஆர் கலர்ஸ் ரிப்பீட்டிட் ஃபார்ம்ஸ் ஏ பேட்டர்ன்ஸ். எப்போல்லாம் வந்து கலர்ஸோ இல்லை பேட்டர்ன்ஸோ ஷேப்ஸோ இந்த மாதிரி மாறி மாறி ஒரே மாதிரி வரும்பொழுது, ரிப்பீட்டடாக அகெயின் வரும்பொழுது நமக்கு அதை பேட்டர்ன்ஸும் சொல்லுவோம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் வந்திருக்கு, சர்க்கிள் வந்திருக்கு, ரெக்டாங்கிள் வந்திருக்கு, ட்ரையாங்கிள் வந்திருக்கு, சர்க்கிள் வந்திருக்கு, ரெக்டாங்கிள், அகெயின் ட்ரையாங்கிள், சர்க்கிள், ரெக்டாங்கிள் வந்திருக்குல்ல, இது ஒரு பேட்டர்ன் சொல்லுவோம். இங்கே ஹவ் ஆர் த ஷேப்ஸ் ரிப்பீட்டிங், இந்த ஷேப்ஸ் எப்படி நம்மளுக்கு ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இதுக்கு என்ன ஆன்சர்னா, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் என்ன வந்திருக்கு, ட்ரையாங்கிள், சர்க்கிள், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், சர்க்கிள், ரெக்டாங்கிள். இங்கே பாருங்கள், ட்ரையாங்கிள், சர்க்கிள், சாரி, ரெக்டாங்கிள், ஓகேவா? எப்படி இந்த ஷேப்ஸ் ரிப்பீட் ஆகிருக்குன்னு கேட்டால், ட்ரையாங்கிள், சர்க்கிள், ரெக்டாங்கிள், இதுதான் ஆன்சர். உங்களுடைய புக்ஸ்லேயும் இந்த மாதிரி ஆன்சர் ரைட் பண்ணி மேம்க்கு ஹோம் ஒர்க் சென்ட் பண்ணுங்கள், ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், ஐடென்டிஃபை த ரிப்பீட்டிங் யூனிட் அண்ட் கம்ப்ளீட் த பேட்டர்ன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஐடென்டிஃபை த ரிப்பீட்டிங் யூனிட்ஸ்னு பார்க்க சொல்லி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே பாருங்கள், அந்த ஷேப்ஸ் எப்படி நம்ம கொடுத்துருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும், அடுத்தது இந்த பேட்டர்ன்ஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அடுத்து கொடுத்துருக்க டேஷில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஃபஸ்ட் ஒன் என்ன இருக்குது, ட்ரையாங்கிள், அகேன் ட்ரையாங்கிள் ஆப்போசிட் சைஸில் இருக்குது, ட்ரையாங்கிள், நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் சைஸில் ட்ரையாங்கிள் இருக்குது, ஓகேவா? நமக்கு இங்கே இந்த காலம்ஸில் மறுபடியும் நம்ம அந்த மாதிரி அகேன் ஆப்போசிட் சைஸில் ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிள் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி இருக்கோ அப்படி தான் இங்கே மேம் வந்து ஆன்சராக ரைட் பண்ணியிருக்கேன். கலர்ஸ் வரங்க ப்ளூ, க்ரீன், ப்ளூ, க்ரீன் இருக்குது. இந்த மாதிரி நீங்களுமே உங்களுடைய பேட்டர்ன்ஸை ட்ரா பண்ணி கலர் பண்ணி மேம்க்கு ஹோம் ஒர்க்கு சென்ட் பண்ணணும், ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இங்கே பாருங்கள், ட்ரையாங்கிள், சர்க்கிள், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், சர்க்கிள், ரெக்டாங்கிள். அடுத்தது ரெக்டாங்கிள் தானே, மேம் வந்து ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். ட்ரையாங்கிள் என்ன கலரில் இருக்குது, ரெட்டு, சர்க்கிள் க்ரீனு, ரெக்டாங்கிள் ப்ளூ, ஓகேவா? இந்த அதே மாதிரி அகெயின் ட்ரையாங்கிள் வந்து ரெட் கலரில் இருக்குது, சர்க்கிள் க்ரீன் இருக்குது, ரெக்டாங்கிள் ப்ளூவில் மேம் ட்ரை பண்ணியிருக்கேன், ட்ரா பண்ணியிருக்கேன், ஓகேவா? இங்கே பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து
see the patterns and color the remaining to complete the patterns. The patterns பார்க்க சொல்லியிருக்காங்க, மீதி பேலன்ஸ் இருக்கிறத உங்களை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள் என்ன பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கணும். எல்லாமே இங்கே ஷேப்ஸ் வந்து ஈவனாக இருக்குது. என்ன சொல்லியிருப்பாங்க, ஒன்று வந்து ஷேப்ஸ் ஈவனாக இருக்கும், இல்லை கலர்ஸ் ஈவனாக இருக்கும், இல்லைனா ஷேப்ஸுமே கலர்ஸுமே மாறி மாறி வந்திருக்கும் இல்லையா. சேமாக வந்திருந்தால் அது பேட்டர்ன்ஸ் சொல்லுவாங்க. ஒன்று ஷேப்ஸ் வந்து ஈவனாக வந்திருக்கும், அகெயின் மாறி மாறி ஒரே ஷேப்ஸ் வந்திருக்கும், இல்லைனா கலர் ஷேப்ஸ் கலர்ஸ் மாறி வந்திருக்கும் அது ஈவனாக, இல்லை ரெண்டுமே மாறி வரலாம், ஷேப்ஸும் மாறி இருக்கும் கலர்ஸும் மாறி இருக்கும். பட் ஆனால் இங்கே பாருங்கள் சேம் ஷேப்ஸ் இருக்குது இல்லையா, பட் கலர்ஸ் வேரியேஷன் ஆகுது. இங்கே சர்க்கிள் தான், எல்லாமே சர்க்கிள் தான் இருக்குது. இங்கே வந்து ரெட்டு ப்ளூ க்ரீன், ரெட் ப்ளூ க்ரீன், ரெட் ப்ளூ க்ரீன். மேம் வந்து இங்கே அந்த ரெட்டோட கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அடுத்தது வந்து ப்ளூ கலர் மேம் ட்ரா பண்ணியிருக்கேன். க்ரீனு கலர் நான் கலர் பண்ணது இது, ப்ளூ க்ரீன் ரெட் ப்ளூ க்ரீன். ஓகேவா? இந்த மாதிரி உங்களுடைய புக்ஸில் நீங்கள் இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணி மேம்க்கு ஹோம் ஒர்க்கை சென்ட் பண்ணணும். ஓகேவா? கண்டிப்பாக ஹோம் ஒர்க் சென்ட் பண்ணுங்கள், சிம்பிள் ஹோம் ஒர்க்ஸ் தான். ஓகேவா? ஓகே, டேக் கேர் மை டியர் கிட்ஸ். டுடே வந்து தேர்ட் லெசன் பேட்டர்ன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் ஃபோர்த் லெசன் தான் பார்க்க போகிறோம். ஃபோர்த் லெசன் நேம் வந்து இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ மை டியர் கிட்ஸ்.